Hi friends, welcome back to our channel Miss Biscuit. இன்னைக்கு நாம இந்த வீடியோல 48th ஜூனியர் நேஷனல்ஸ் தமிழ்நாடு டீமுக்காக ப்ளே பண்ண முகமது அன்சாரி லைஃப் ஜேர்னி தான் பார்க்க போறோம். அவங்கள பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவக்கோட்டையை சேர்ந்த ஷேக் அப்துல்லா பௌஷியா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஆகஸ்ட் 19, 2004 பிறந்தவங்க தான் முகமது அன்சாரி. இவங்க ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் டீம்ல சேர்ந்து அந்த டீமுக்காக டிஸ்ட்ரிக்ட் சோனல் மேட்ச் எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்க நல்லா மேட்ச் விளையாடுறத பார்த்து தீன் இலாஹி டீம் கோச் கபில் எங்க டீம்ல ஜாயின் பண்ணி எங்க டீமுக்காக மேட்ச் விளையாடுறியா அப்படின்னு கேட்டாங்க. பிறகு இவங்களும் அந்த டீம்ல ஜாயின் பண்ணி அந்த டீமுக்காகவே மேட்ச் விளையாட ஸ்டார்ட் பண்ணாங்க. பிறகு லோக்கல் மேட்ச் எல்லாம் தீன் இலாஹி டீமுக்காக விளையாட ஆரம்பித்தாங்க. இவங்க மேட்ச் விளையாடும் பொழுது என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி இவங்களுக்கு நல்லா ப்ராக்டிக்ஸ் கொடுத்தாங்க இவங்க டீம் கோச் கபில். தென் நல்லா ப்ராக்டிக்ஸ் பண்ணி இவங்க டீமில் யார் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாலுமே அது எல்லாத்தையுமே சரி பண்ணி ஒரு நல்ல டீமாக உருவாக்குனாங்க. எங்கே லோக்கல் மேட்ச் விளையாட போனாலுமே இவங்க டீம் பொசிஷன் ஆகிற அளவுக்கு ஒரு நல்ல டீமாக உருவாக்குனாங்க இவங்க டீம் கோச் கபில். இவங்க டீம் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்களுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் 2020 தமிழ்நாடு டீமுக்காக சப் ஜூனியர் நேஷ்னல்ஸ் ப்ளே பண்ணாங்க. அப்போது தமிழ்நாடு டீம் 3rd பொசிஷன் வந்தாங்க. பிறகு தீன் இலாஹி டீமுக்காக திரும்பவும் லோக்கல் மேட்ச் விளையாட ஆரம்பித்தாங்க. மேட்ச் விளையாடும் பொழுது சின்ன சின்னதாக அடிபடும், அதையெல்லாம் பெருசாக நினைக்காமல் மேட்சை கண்டினியூவாக ப்ளே பண்ணிகிட்டே இருந்தாங்க. 2022 நடந்த ஸ்டேட் சாம்பியன்ஷிப் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் டீமுக்கு செலக்ட் ஆகி சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் டீமுக்காக ஸ்டேட் சாம்பியன்ஷிப் விளையாடினாங்க. அதில் இவங்க நல்லா விளையாடினதுனால ஜூனியர் நேஷ்னல்ஸ் தமிழ்நாடு டீமுக்கு கேம்ப் கிடைச்சிது. அந்த கேம்பில் நல்லா விளையாடினதுனால 2022 தமிழ்நாடு டீமுக்கு செலக்ட் ஆகி 48th ஜூனியர் நேஷ்னல்ஸ் தமிழ்நாடு டீமுக்காக ப்ளே பண்ணாங்க. இவங்க இந்த அளவுக்கு விளையாடுறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் இவங்க டீம் கோச் கபில் அண்ணா தான். இவங்களுக்கு கபடி ஸ்கில்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்து இவங்களுக்கு இன்ஜுரி ஆகும்போதெல்லாம் இவங்களை மோட்டிவேட் பண்ணி நேஷ்னல்ஸ் தமிழ்நாடு டீமுக்காக விளையாடுற அளவுக்கு இவங்களை கொண்டு வந்திருக்காங்க. இவங்க ஸ்டார்டிங்கில் ஸ்கூல் டீமுக்காக டிஸ்ட்ரிக்ட் சோனல் இந்த மாதிரி மேட்ச் மட்டும்தான் விளையாடிட்டு இருந்தாங்க. அடுத்து ஹோம் டீம் தீன் இலாஹி டீமுக்காக ப்ளே பண்ணாங்க. இவங்களுக்கு ஜூனியர் நேஷ்னல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கிறதே தெரியாமல் இருந்தாங்க. அப்போது இவங்க கோச் கபில் அண்ணா தான் இந்த மாதிரி மேட்ச் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களை செலெக்ஷன் போக வச்சு ஒரு நல்ல பிளேயராகவே உருவாக்கியிருக்காங்க. இல்லைனா இவங்களோட கபடி லைஃப் ஸ்கூல் டீமோட முடிஞ்சிருக்கும். இவங்க கோச்சினால தான் இவங்க இந்த அளவுக்கு வந்தே இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாழ்க வளமுடன்.